ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஏ ஃபிஃப்டினுன்ற மாடலுக்கு எப்படி எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா அன்லாக் அப்படின்ற டூல் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன் இதில் நமக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறதுக்கு அதில் நான் வந்து அன்லாக்ன்ற டூல் யூஸ் பண்ணுறேன் இதில் சாம்சங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இதில் நமக்கு அங்கே மேலே செக்யூரிட்டி ஓடின் ஃபிளாஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனில் நான் மேலே அங்கே சர்ச்சில் என்னுடைய மாடலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணுறேன் ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய மாடல் நம்பர் அதில் வந்து இருக்கா அப்படின்றத கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வெரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஒரே மாடல் நம்பரில் நிறையா மொபைல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏ ஃபிஃப்டியானதை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க அதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரிமூவ் எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ரிமூவ் எஃப்ஆர்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை ஆல்ரெடி நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து ரீசெட் பண்ணி தான் வச்சிருந்திருப்போம் சரிங்களா ஸோ அப்போ அந்த ரிமூவ் எஃப்ஆர்பின்ற கிளிக் பண்ணோடனே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எமர்ஜென்சி டைல் ஓப்பன் பண்ணி ஒரு கோடு வந்து போடணும் ஸ்டார் ஆஸ் ஜீரோ ஆஸ் அப்படின்றது அந்த கோடு போட சொல்லி நம்ம இப்போ இங்கே அந்த ரிமூவ் எஃப்ஆர்பியை கிளிக் பண்ணோடனே அங்கே ஸ்க்ரீனிலே வரும் சரிங்களா ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கோடை போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும் இங்கே கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு மெத்தட் ஒன் மெத்தடு டூன்னு என்ன கேட்கும் அப்படின்னா வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஃபோன் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி அது ஆகும்னா மாறும் இப்போ நான் வந்து மெத்தட் ஆல் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மொபைலுடைய செக்யூரிட்டி மாறும்பொழுது அங்கே மெத்தடு ஒன்ல ஒரு சில மொபைல் ஃபோனுக்கு எஃப்ஆர் பிளாக் எடுக்கும் மெத்தடு டூவில் ஒரு சில மொபைல் ஃபோனுக்கு எஃப்ஆர் பிளாக் எடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மேனுவலாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் பட் இப்போ நான் வந்து மெத்தட் ஆல் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதுவே ஒவ்வொரு மெத்தடாக மெத்தட் ஒன் மெத்தடு டூ மெத்தடு த்ரீன்னு சொல்லிட்டு அதுவே ஒவ்வொரு மெத்தடாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணும் ஸோ இப்போ அது ட்ரை பண்ணிகிட்ருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் இங்கே நமக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு எஃப்ஆர்பி லாக் ரிமூவ் டன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா வந்து வரும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் மொபைல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ரிமூவ் பண்ணக்கூடாது அது ஒவ்வொரு மெத்தடாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணும் இப்போ ட்ரையிங் மெத்தடு ஒன் அப்படின்னு சொல்லி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து வெயிட்டிங்கில் நிற்கிது ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை நார்மலாகவே ஆன் கண்டிஷனில் வச்சுருந்தாலே என்னது அப்படின்னா வந்து நமக்கு போதும் நம்ம வேறு எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதில் இப்போ ரீசெட்டிங் எஃப்ஆர்பி அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு ஸோ அது டன் அண்ட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மொபைல் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ரீஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உள்ள போய்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ எனக்கு எஃப்ஆர்பி லாக் ஓகே ரிமூவ் எஃப்ஆர்பி லாக் ஓகேன்னு வந்துருச்சு ஸோ இப்போ என் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் நான் என் மொபைல் ஃபோனை உள்ள செட்டிங்ஸில் போய் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு தடவை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து சாஃப்ட் ரீசெட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து எஃப்ஆர்இ பிளாக்கை ஸ்கிப் பண்ணி தான் உள்ளே கொண்டு போயிருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ள செட்டிங்ஸில் பேக்கப் அண்ட் ரீசெட்டுன்றதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என் மொபைல் ஃபோனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரீசெட் பண்ணணும் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மொபைல் ஃபோனில் என்னுடைய மெயில் ஐடியோ இல்லை அந்த ஓனர் யாரோ அவங்களோட மெயில் ஐடி போட்டுனா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்சங் ஏ ஃபிஃப்டின்ற மொபைல் ஃபோனுக்கு எஃப்ஆர் பிளாக் எடுக்கக்கூடிய மெத்தடு இந்த அன்லாக் டூல் பயன்படுத்தி நம்ம மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸில் ஓஎஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை லாக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நெட்ஒர்க் லாக் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த அன்லாக் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ